Hi friends, welcome back to my channel. This is Satya from Satya Vlogger. So, iniki nama channel la oru superana oru video da paaka porom. Enna na oru trip vandirukom. Vismitha County abdinga oru resort ku idu enga irukku appdin pathina Chikmagalur. So, naanga vandu endha resort la thangi irukom. Adukapra enna la paathom abdingiradha patta indha video la ungaloda share pannik poren. Appo vaanga video ku polam. Morning நாங்க பெங்களூர்ல இருந்து கிளம்பும் போது டைம் வந்து பாத்தீங்கன்னா 11 ஆயிருச்சு சோ இங்க ரிசார்ட் ரீச் பண்ணும்போது 4:30 ஆயிருச்சு சோ நாங்க லஞ்சுக்கு வந்து எங்கயுமே நிறுத்தல நாங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா நாங்க ரிசார்ட் குள்ள போயிட்டு இருக்கோம் ரொம்பவே சூப்பரா இருந்தது ஃபுல்லா என்ன பிளான்டேஷன் பாத்தீங்கன்னா காபி அண்ட் பெப்பர் தான் வந்து ஃபுல்லா பிளான்டேஷன் பண்ணிருந்தாங்க லெஃப்ட் சைடுல வந்து இருக்குது ரெஸ்டாரன்ட் அண்ட் ரைட் சைடுல தான் ஃப்ரண்ட் ஆபீஸ் இருக்கு நம்ம புக்கிங் எல்லாம் அங்க செக் பண்ணிக்கணும் கார் வந்து வேலே பார்க்கிங் இப்போ ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ வந்து சூப்பராக இருந்தது ஃபுல்லாக எங்கே பார்த்தாலுமே க்ரீனரி தான் நல்லா இருந்துச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் வந்து பகியில் வந்து ஏறி எங்களோட வில்லாக்கு போக போகிறோம் நாங்கள் வந்து 2 nights வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் அந்த ரெசார்ட்டில் விஸ்மிதா கவுண்டியில் ஃபஸ்ட் நைட் வந்து நாங்கள் வந்து ஒரு வில்லாவில் செகண்ட் நைட் வந்து எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ நாங்கள் எங்கள் லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப்பான ஒரு காட்டேஜ் இதுக்கு வந்து ப்ரைவேட் பூல் இருக்கும் அது வந்து செப்பரேட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸோடு தான் இருந்தது அதனால ரொம்பவே வந்து காமாக ஒரு க்ரௌட் எதுவும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருந்தது ப்ளேஸே வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பூல் மாதிரி இருக்குது கல்யாணின்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்துலேயே கல்யாணி பார் அங்கே வந்து நிறைய இட்டாலியன் ஃபுட்ஸும் வந்து அவைலபிளாக இருந்துச்சு ஸோ நாங்கள் பாஸ்தாலாம் இங்கிருந்து தான் நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம் ஸோ எங்களோட வில்லாக்கு நாங்கள் வந்துட்ருக்கோம் இப்போது ஃபஸ்ட் நைட் வந்து நாங்கள் வில்லாவில் தான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் அங்கே வந்துட்டு நம்மளுக்குன்னு தனியாக பூல் இருக்கும் சின்ன பூல் ஆனால் சூப்பராக இருந்துச்சு ஸோ நம்ம என்ன ரூம் புக் பண்ணாலுமே பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி நம்மளுக்கு பஃபே தான் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லா ஐட்டமுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது இப்போ வாங்கலாம் நம்ம போய் வில்லா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்மளுக்குன்னு தனியாக ஒரு வில்லா இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி செட்டப் தான் நம்மளுக்குன்னு ஒரு பூல் இருக்கும் வித் ஜக்கூசி சூப்பராக இருந்தது அப்புறம் வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் நம்ம பூல் பார்த்துக்கலாம் இதுதான் எங்களோட குட்டி பூல் ரொம்பவே சூப்பராக இருந்தது கிளைமேட்டும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக ரொம்ப கூலாகிடுச்சு மேலே பார்த்திங்கன்னா நல்ல வியூ ஜாலியாக இருந்தது பூலில் பாப்பா ரொம்பவே என்ஜாய் பண்ணா இப்போ வாங்க ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வெளியே வந்து போகன் வில்லா பிளான்ட் வச்சுருந்தாங்க ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வியூ வந்து நம்மளுக்கு வெளியே ரெண்டு வியூ இருக்குது நம்ம பூல் வியூ இருக்குது அதுக்கப்புறம் விண்டோ சைட் வியூ ரெண்டு வியூ கொடுத்துருக்காங்க நாங்கள் ஃபஸ்ட் டே போனப்போ கிளைமேட் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து மழை வந்துருச்சு ரொம்பவே கூலாகிடுச்சு கிளைமேட்டு ரெசார்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது மெயினாக ஃபுட்டு வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக ரொம்பவே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் வந்து அங்கே வந்து க்ரௌட் எதுவுமே இல்லை ரொம்பவே வந்து எல்லாமே ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி எல்லாருமே மாஸ்க் போட்டு சானிடைஸ் பண்ணி எல்லாமே க்ளீனாக இருந்தது இது ஒரு அவுட் சைட் வியூ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பேர்ட்ஸோட சவுண்டெல்லாம் சூப்பராக கேட்டுச்சு செமையாக இருந்தது நிறைய பேர்ட்ஸு அப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க இதெல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி நம்மளுக்கு அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஃப்ரிட்ஜு அதுக்கப்புறம் நம்மளுக்கு மெனு கார்டு இங்கே இருக்கும் நமக்கு வேணும்னா நம்ம ரூம்லேருந்து ஆர்டர் பண்ணிக்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் போய் தான் சாப்பிட்டோம் உங்களுக்கு போக முடியல அப்படின்னா நாங்கள் நம்ம இங்கேருந்து ஆர்டர் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த வாட்டர் பாட்டில் எல்லாமே நம்மளுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான் நிறைய செல்ஃப்ஸ் இருந்துச்சு நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு இதில் வச்சுக்கலாம் இல்லாட்டி அந்த பக்கம் செல்ஃபு இருக்குது அதுலேயும் நம்ம வந்து வச்சுக்கிற மாதிரி இருந்தது
அப்புறம் சேஃப்டி லாக்கர் கொடுத்துருந்தாங்க, பட் நாங்கள் எதுவுமே அங்கெல்லாம் வைக்கலை. அப்புறம் நைட் ட்ரெஸ் இருந்தது, நைட்டு வேர் பண்ண ஸ்லிப்பர்ஸ் இருந்துச்சு, எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணல. பட் சும்மா உங்களுக்கு காட்டலான்னு காமிக்கிறேன். நாங்கள் வந்துட்டு குளிச்சுட்டு நாங்கள் வந்து திருப்பி வந்து டின்னருக்காக கிளம்பினோம். அதுக்கே வந்து 7 ஆயிடுச்சு. டின்னரும் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லா ஐட்டமே கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்துச்சு, பட் நம்ம ஸ்பைசினஸ் கம்மி பண்ணுங்கன்னு சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க ரெஸ்டாரண்ட்டில். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க எல்லாருமே, அந்த இருக்கிற ஸ்டாஃப்ஸ் அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. இதுதான் வந்து ரெஸ்டாரண்ட். இது வந்து ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு வியூ இருக்குது. இது வந்து உள்ளே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வெளியே அவுட் சைட் வியூ இருக்குது. அவுட் சைட் பார்த்திங்கன்னா பான்ஃபயர் இருக்குது, அதுக்கப்புறம் பர்த்டே பார்ட்டிஸ் ஏதாவது செலிப்ரேஷன்னா அங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க வித் லைட் மியூசிக். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ நாங்கள் போன அன்றைக்கி வெளியே வந்து ரொம்ப மஸ்கிட்டோஸ் இருந்துச்சு, ஸோ அதனால் நாங்கள் உள்ளேயே உட்காந்துட்டோம். உள்ளேயும் ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. பார்த்திங்கன்னா பான்ஃபயர் அந்த குளிருக்கு அந்த இடத்துல போய் நிற்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் சூப் வாங்கினோம், அதுக்கப்புறம் மஸ்ரூம் ஸ்டார்ட்டர் வாங்கினோம், பன்னீர் ஸ்டார்ட்டர் வாங்கினோம், பாப்பாக்கு பாஸ்தா வாங்கினோம். எல்லாமே வந்து ஹைஜீனிக்காகவும் இருந்தது, ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அவ்வளோதாங்க, நாங்கள் சூப்பராக வந்து டின்னர் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே வெளியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ரூமுக்கு வந்து தூங்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் என்னென்ன அட்வென்ச்சர் பார்த்தோம், அதுக்கப்புறம் எங்கெல்லாம் போனோம், அதே ரூமில் இருந்தமா இல்லை அடுத்த ரூமுக்கு போய் பார்த்தோமா என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.